ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் தான். இது எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான். என்னென்னா, இப்போ இந்த ஊசையில் வந்துட்டு நூல் கோக்கணும்னா எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. சின்ன பசங்கனா சின்னவங்கனா சட்டன் இப்படி கொத்து இழுத்துருவாங்க. பட் பெரியவங்களுக்கு பவர் கம்மியாக ஆக அவங்களுக்கால கோக்க முடியாது, கை நடுங்கும். அதனால் என்ன பண்ணணும்னா, ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம நூலை கொத்தி எடுத்துடலாம். அது எப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதாவது நீடில் த்ரெட்டர், இதுக்கு நேம் நீடில் த்ரெட்டர்னு சொல்லுவாங்க. இது எப்படி பண்ணணுன்றதை நான் இப்போ காமிக்கிறேன். இதுக்கு தேவையானது ஒரு ஊசி வேணும், அதுக்கு ஒரு கொஞ்சம் நூல் வேணும், ஒரு சிசர், அப்புறம் கொஞ்சோண்டு பீட்ஸ். இதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் பீட்ஸு. அப்புறம் இந்த மாதிரி பழைய ஹெட்செட் இருந்தால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒயர் வீட்டில் இருந்தாலும் அதிகம் எடுத்துக்கலாம். இப்போ பழைய ஹெட்செட்டில் நான் ஆல்ரெடி கொஞ்சம் கட் பண்ணிட்டேன் இந்த ஒயரை. இதை பாருங்கள், இந்த அளவுக்கு இதில் கட் பண்ணிவிட்டு உள்ளே இப்படி பிரிச்சிங்கன்னா இதை மாதிரி ஒயர் இருக்கும். ஒரு நாலு லேயருக்கு இருக்கும், சரிங்களா? இருக்கிறதுல அதில் ஒரு ஒயரை மட்டும் இப்படி வெளியில் இப்படி இழுத்துருங்க. இழுத்திங்கன்னா அதை வந்துடும். நான் ஆல்ரெடி ஒரு ஒயர் எடுத்துட்டேன், கையில் வச்சுருக்கேன் நான். இது போரும் எனக்கு, இந்த வச்சிடலாம். இதை எடுத்துட்டு இதை என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி லென்த்தில் இருக்குது. நான் இதை அப்படி சமமாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இது என்ன பண்ணுங்கள், இந்த எண்டு இருக்கு இல்லையா, எண்டில் வந்து நான் இங்கே எடுத்து வச்சுருக்க பீட்ஸை வந்து கோக்குறேன். பாருங்கள், இந்த எண்டில் வந்து இந்த பீட்ஸ் வந்து கோத்த உள்ளே போயிடுச்சு மணி. இது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க போகிறோம். இந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க மணி. வச்சுட்டு அடுத்தது இதில் என்ன பண்ணுங்கள், இதை லாக் பண்ணணும். இந்த மணி வந்து திரும்ப மேலே கீழே மூவ் ஆகக்கூடாது. அதுக்காக இதை லாக் பண்ணுறதுக்கு இந்த ஒயரை இல்லை, ஒரு ஒயரை எடுத்துகிட்டு திரும்ப இந்த மணிக்குள்ளே நான் விட்டு விடுறேன். கியர் லாக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை தான் நான் இப்போ போடுறேன். பாருங்க, கியர் லாக் ஃபஸ்ட்டு இந்த மணி மேலே கீழே மூவ் ஆச்சு. இப்போ கியர் லாக் போட்டோம், சுத்தமாக மூவ் ஆகாது. இந்த ஒயர் ஒரு பக்கம் ஒயர் எடுத்து போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஒயர் எடுத்துகிட்டு போடுறோம். எட்ஜஸ்ஸை கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். இப்படி எடுத்துட்டு பாருங்க, இந்த மணிக்குள்ள எப்படி விடணும். பாருங்க, மணிக்குள்ள விட்டேன், சரிங்களா? கீழே நம்ம கோத்த மணிக்குள்ளே ரெண்டு ஒயர் இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஒயர் எடுத்து மணிக்குள்ளே விட்டு எடுத்துட்டேன். அடுத்த ஒயரையும் எடுத்து மணிக்குள்ளே விட்டுருக்கேன். விட்டுட்டு பாருங்க, இப்படி வெளியில் வந்துருச்சு. இப்போது இதையும் பிடிச்சி எடுத்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இப்போ அந்த ஒயரு தெரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்கள், இப்போது மணியை பிடிச்சி மேலேயும் கீழே எடுத்து பாருங்கள், மூவே ஆகாது. இங்கே பாருங்கள், என்ன பண்ணாலும் ஆகாது. இந்த பக்கமும் பண்ணி பாருங்கள், ஆகவே ஆகாது. இதுக்கு பேர் தான் கியர் லாக்குன்றது. என்னென்னா, கியர் லாக்குன்றது திரும்ப ஒரு முறை சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த ஒயர் எடுத்துக்கோங்க, கட் பண்ணி இதை சமமாக மடித்து எடுத்துட்டு கீழே சமமாக வச்சுட்டு, இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு மணி எடுத்து இப்படி கோத்துக்கோங்க. கோத்துட்டு நான் இப்போ கோத்துருக்கேன் ஆல்ரெடி இப்போ உங்களுக்கு, சரிங்களா? இப்போ கோத்துட்டேன். கோத்துட்டு இப்போ ரெண்டு ஒயர், இப்போ மணி இங்கே இருக்குது. இங்கே நான் இப்போ இந்த கியர் லாக் போடாத மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மணி இதோ இருக்குது, இங்கே வந்து ரெண்டு ஒயர் இருக்குது இல்லைங்களா, கீழே அதோட ஒயர் ரெண்டு இருக்குது கோத்தது. இப்போ இந்த ஒரு ஒயரை எடுத்து திரும்ப அந்த மணிக்குள்ளேயே விடுங்க. அதான் கீழே விடக்கூடாது, மேல் பக்கமாக விடணும். இந்த கர்வ் இருக்கு இல்லையா, அந்த சைடில் மேல் பக்கமாக விட்டு கீழே வந்தோடனே பிடிச்சி இழுத்துருங்க. அதே சேம் அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஒயர் இருக்கு இல்லையா, அதையும் அதே மாதிரி மேல் பக்கமாக விட்டு கீழே இழுத்துருங்க. இழுத்துட்டீங்க, கியர் லாக் ஆகிடுச்சு. இப்போ இந்த இது வந்து ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சு. இதை நம்ம என்ன பண்ணாலும் மூவ் ஆகாது இந்த மணி, நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு நாட் மாதிரி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. இங்கே ஒரு வளைவு மாதிரி இருக்குது, சரிங்களா? இப்போ இது மூலமாக தான் நம்ம ஊசிக்குள்ளே நூலை ஈஸியாக கோக்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க.
இப்போ இந்த எண்டு இருக்கு இல்லையா வளைச்சிருக்க எண்டு, அதை நல்லா அப்படி மடிச்சு விட்டுக்கோங்க. மடிச்சு விட்டுட்டு இந்த ஊசிக்குள்ளே இப்படி விடுங்க. இப்போ வந்துருச்சிங்களா, இந்த ஊசிக்குள்ளே அப்படி விட்டவுடனே இப்போ அந்த மடித்து நல்லா அமைக்கி விட்டோம்ல, அதை கொஞ்சம் பிரித்து விட்டுருங்க. நல்லா அகலமாக ஆக்கிக்கோங்க. அகலமாக ஆக்கிட்டு நூல் எடுத்துக்கிறேன். இப்போ நான் நூல் கோக்கணும். இந்த நூலுக்கு என்ன பண்ணணும்னா, அது அப்படி மடித்து இந்த ஊசிக்குள்ளே விட்டுருக்கேன் இல்லைங்களா, இதுக்குள்ளே இந்த அகலமாக ஆக்கியிருக்கு பாருங்கள். தெரியுதுங்களா வீடியோவில், தெரியுதுங்களா? ஆ, இதை மாதிரி வாக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்படி மடித்து விடணும். மடித்து விட்டுட்டு இந்த ஊசிக்குள்ளே கொண்டு வரணும். நல்லா பார்த்துக்கோங்க, மடித்து விட்டுட்டு இந்த ஊசிக்குள்ளே கொண்டு வரணும். அப்புறம் உள்ளே வந்த பிறகு இந்த மடித்து விட்டுருக்க இடத்த இப்படி அகலப்படுத்திக்கோங்க. அகலப்படுத்திட்டிங்கன்னா இப்படி இருக்கும் பாருங்கள். தெரியுதுங்களா? ம், இப்போ இதுக்குள்ளே வந்து நூலை விடணும். நூலை விட்டிங்கன்னா ஈஸியாக அழகாக விட்டுருமா, விட்டுட்டு இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ நூலரோட ரெண்டு லேயர், ஒரு விட்ட லைனும் அடுத்த லைனையும் இப்படி எடுத்துட்டோம் நம்ம. இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா நூலை இது அந்த வளைவுக்குள்ளே விட்டு இதை வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணணும், இதை பிடிச்சி நூலையும் பிடிச்சிக்கோங்க, இந்த இதை பிடிச்சி இப்படி இழுத்துருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணணும், இப்படி விட்டோமா, இங்கே பாருங்கள், இவ்வளோதான் நூல் கோத்துட்டோம் பாருங்கள். இப்போ கோத்தாச்சு நூல் ஊசியில், ஊசியில் நூல் கோத்தாச்சு. நம்ம இந்த இதையே எடுத்துட்டோம், தனியாக செப்பரேட் ஆகிடுச்சி, முடிஞ்சு போச்சு. இப்படி ஈஸியாக கோத்துக்கலாம். பாட்டி கூட இந்த மாதிரி கோத்துக்கலாம். பாட்டிங்களுக்கெல்லாம் அந்தளவுக்கு பவர் கண்ணில் கிளாஸ் போட்டிருப்பாங்க, அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பெரியவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம வீட்டில் மிடில் ஏஜ் இருக்கவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக கோத்துடலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்களா, இப்போ ஏதாவது தைக்கணுன்னாலும் இதை யூஸ் பண்ணி தைச்சிக்கலாம். சட்டன்னு கோத்துடலாம். இதே தையல் மிஷினில் ஊசி கோக்கணுன்னாலும் சேம். இப்போ தையல் மிஷினில் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும் ஊசி, இப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. இப்படி விட்டுட்டு அடியில் தான் அந்த எட்ஜில் தான் வந்து கேப் இருக்கும். நம்ம என்ன பண்ணோம், தையல் மிஷினில் இங்கே பாருங்கள் சேம் இதே மாதிரி தான் அந்த ஓட்டைக்குள்ளே இந்த நம்ம செஞ்சுருக்கோம்ல த்ரெட்டரு, அதை வந்து அதுக்குள்ளே விட்டுருங்க. விட்டுட்டு இப்படி இருக்குங்களா, இதுக்குள்ளே ஊசியை கோத்துடுச்சு, சாரி நூலை விட்டுட்டு, நூல் இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் அப்படி காமிக்கிறேன், இதுக்குள்ளே விட்டுட்டு இப்படி பிடிச்சி இழுங்க. இப்படி பிடிச்சி விட்டிங்கன்னா வந்துடுச்சு, இங்கே பாருங்கள் வந்துடுச்சா. சேம் அதே மெத்தட் தான், சரிங்களா. இதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தட். இந்த மெத்தடில் தான் நம்ம ஈஸியாக நூலை கோக்கலாம். இப்போ வீட்டில் யாருக்கு வேணாலும் இதை எடுத்து கொடுத்து நூல் கோக்கலாம், ஊசி கோத்துக்கலாம் ஈஸியாக. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.